நைட்டு டின்னருக்கு ஆப்பமும் தேங்காய் பால் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் காலையில் மாவு அரிச்சியெல்லாம் நீர் ஊற்றி வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, நல்லா புளிச்சிருச்சு. சில பேர் வந்துட்டு அவனில் வேணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா புளிக்கும் அப்படின்னீங்க. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி இதுவே கரெக்டாக வந்துருச்சு. ஆப்பமுக்கு மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க, நான் என்ன போடுவேன்னா ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் இட்லி அரிசி போட்டுட்டு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து கால் கப் அளவு உளுந்து போடுவேன். மாவு அரைக்கிறப்போ வடித்து சாதம்லாம் கூட போட்டு அரைப்பாங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணது கிடையாது. இதுவே நல்லா சாஃப்டாக வரும். வெயிட் லாஸ்க்கு என்னென்னமோ பண்ணுறீங்க, ஆனால் வெயிட் குறைஞ்ச மாதிரி இல்லையே, அப்படியே தானே இருக்கீங்க அப்படின்னு சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதனாலே நான் போய் இது வெயிட் போட்டு பார்த்தேன். கரெக்டாக ஒரு 3.5 kg நான் குறைஞ்சிருக்கேன். ஒல்லியாக இருக்குமோ குண்டாக இருக்குமோ, நல்லா ஹெல்த்தியாக இருக்குமான்றது தான் ரொம்ப முக்கியம். சரி, இனிமேல் வெயிட் லாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இனிமேல் என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சம் லிமிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா மாங்கன்னு ஒர்க் அவுட் பண்ணி டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் ஹெல்த்தியான வழியிலே வெயிட் லாஸ் பண்ணுவோம். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு என்னமா டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், வெயிட் லாஸ் ஆச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேச்சா இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுவா, சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.